நங்கவள்ளி பேருந்து நிலையத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பயணிகள் செட் அமைக்க சேலம் எம்பி நேரில் ஆய்வு. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி நகர திமுக சார்பில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. சேலம் எம்பி திரு பார்த்திபன் அவர்கள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். முன்னதாக நங்கவள்ளி பஸ் நிலையத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் பயணிகள் செட் அதாவது நிழற்கூரை அமைக்க பஸ் நிலையத்தை ஆய்வு செய்தார். பிறகு நங்கவள்ளி பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்று திட்டங்கள் மற்றும் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க உரிய ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் திமுக நங்கவள்ளி ஒன்றிய செயலாளர் திரு கே எம் ரவிச்சந்திரன், நங்கவள்ளி நகர செயலாளர் திரு கே பி வெங்கடாச்சலம், திரு ஆவின் செந்தில்குமார், நகர துணை செயலாளர் திரு ராஜாராம், பேரூராட்சி செயலாளர் திருமதி ரேவதி, பேரூராட்சி கவுன்சிலர் கிருஷ்ணவேணி சுப்பு அண்ணாமலை, ஷேக் அலாவுதீன் பாஷா, சிவப்பிரகாசம், சண்முகம், மணிகண்டன், அழகேசன், ஆடம் தினேஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நங்கவள்ளியினுடைய பேரூராட்சியுடைய செயலாளர் அம்மையார் அவர்களை வரவேற்பு நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய அவர்களுக்கும் நங்கவள்ளி பேரூராட்சி சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நங்கவள்ளி வெங்கடேஸ்வரர் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த இந்த குறை தீர்க்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உங்கள் குறைகளை தீர்க்க வரைய உறிந்து உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாசத்துக்குரிய சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் பார்த்திபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பேரூர் கழக செயலாளர்களே, நங்கவள்ளி பேரூர் கழக செயலாளர் மரியாதைக்குரிய வெங்கடாச்சலம் அவர்களே, வீரக்கல்புதூர் பேரூராட்சி செயலாளர் மரியாதைக்குரிய அள்ளிமுத்து அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தி அமைந்திருக்கிற ஈவோ அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தாசில்தார் அவர்களே, வருகை புரிந்துள்ள கழக முன்னோடிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மனுக்களை உங்கள் குறைகளை மனுக்களாக கொடுக்க வந்திருக்கும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நங்கவள்ளி ஒன்றிய கழகத்தின் சார்பாக எனது நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களிடையே உரையாற்றி மனுக்களை பெறவிருக்கின்றார்
அது சமயம் உங்கள் குறைகளை கண்டிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தீர்த்து வைப்பார் என்பதை உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, உரையாற்றிய நங்கவழி பேரூராட்சியர் செயல் அலுவலர் அவர்களே, இந்த நங்கவழிப்பு ஏற்பாடுகளை செய்த கழகத்துடைய முன்னிலை ஏற்றுகின்ற பேரூராட்சி செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கடாச்சலம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு குறைகளை தீர்ப்பதற்காக வருகின்றவர்களுடைய அதிகாரி பெருமக்களே, கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, கழக தொண்டர்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை சேர்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டான ஒரு சிறந்த முதலமைச்சர். சிறந்த முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற போது மோடி அரசு போல, பாரதிய ஜனதா அரசு போல செல்வந்தர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், ஏழை அடித்தட்டிலே வாழ்கின்ற விவசாய பெருமக்கள், நெசவு தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள், உழைக்கும் வர்க்கத்திற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்தவர்கள் தளபதி அவர்கள் திடீரென்று முதலமைச்சர் ஆனவர் கிடையாது. 50 ஆண்டு காலம் பட்டி தொட்டு எங்கும் ஓய்வில்லாத உழைத்து 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 மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். நம்ம எடப்பாடி பழனிசாமி போல இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் மக்களை சென்று சந்திக்க வேண்டும், மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லியதன் விளைவாக தொடர்ந்து நான் 3 ஆண்டு காலம் இந்த மனுக்களை பெறும் நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். மனுக்களை பெற்றால் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்று சொன்னால், என்னிடத்தில் இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் வந்து வந்தால் பெறப்பட்ட மனுக்கள், நாடாளுமன்ற அலுவலகம் இது போன்ற முகாம்கள் மற்றும் இடத்துல கொடுத்த மனுக்கள் கிட்டத்தட்ட 90,000 மனுக்கள் இடத்தில் வந்திருக்கிறது. 90,000 மனுக்களையும் நாடாளுமன்ற அலுவலகத்திலே 4 நபர்களை வேலைக்கு அமர்த்தி முறையாக கம்ப்யூட்டரை பதிவு செய்து கொண்ட பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் நேரடியாக கொடுக்கப்பட்டு அவரிடத்திலும் ஒரு கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் கொடுத்திருக்கிறேன். அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை என்ன நிலை என்பதை அப்பப்போது அறிந்து கொள்வதற்கு என்னுடைய உதவியாளர், அது சம்பந்தமாக அதற்கென்று ஒரு உதவியாளர் நான் 3 ஆண்டுக்கு முன்னே அமைத்திருக்கிறேன். இப்ப நம்முடைய கிராமத்தில், நம்ம நகரப்பகுதியில் வாழ்கின்ற ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்கிறீங்க. இப்ப இங்க வாழ்கின்ற மக்களுக்கு உங்களுக்கு குறைகள் என்று சொல்ல போனா முதியோர் உதவித்தொகை, வயதானவர்களுக்கு அந்த மாதம் தோறும் 1,000 ரூபாய் பணம் கிடைப்பதற்கு எல்லா தகுதியும் இருக்குது சார். ஆர்டர் வரல, நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தோம், பல நின்று போச்சு. இல்லை சிலர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் எல்லாமே வசதி இருக்கும், 10 ஏக்கரை காடு வீடு தோட்டம் எல்லாம் இருந்தால் கூட அவங்களும் வாங்குறாங்க, சில இடத்துல வாங்குறாங்க. அதெல்லாம் ஆதரவற்றவர்கள் உதவித்தொகை, அது பேர் அதுதான். ஆக 10 வாட்டி கொடுத்தா 20 வாட்டி கொடுத்தா கொடுக்க சொல்ல முடியாது. நம்ம கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதில் குறையே கிடையாது, கரெக்டாக போயிட்டே இருக்குது. யார் யாருக்கு பணம் வரலையோ அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அதுக்கான பதிவு ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்து அந்த ஒப்புகை சீட்டு இருந்தாலும் கொடுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் ஆஸ்டா போட கூட்டத்தில் கூட திசா கமிட்டி, மாநில கமிட்டி போடும்போது அந்த கூட்டத்தில் கூட இந்த முதியோர் உதவித்தொகையை உடனடியாக ரிலீஸ் பண்ணோம். யார் யாருக்கு வரலையோ கொடுக்கணும், தகுதி வாய்ந்த மனுக்கள் பேர் கொடுக்குன்னு சொன்னாங்க. கடந்த பெரிய சோரகை, சின்ன சோரகை, நம்முடைய நம்முடைய குட்டப்பட்டிங்க இன்றைக்கி ஆர்டர் 3-4 பேர் ஆர்டர் கொடுத்தா வந்தோம். இந்த மாதத்தே பணம் வாங்குறது, இங்கே 5 பேர் இருக்கா, இங்கே 5 பேர் இருக்கு, இங்கே 5 பேர் கொடுக்க போகிறோம், இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். ஆக வராதவங்களுக்கும் கண்டிப்பாக வாங்கித்தரோம். எங்களுக்கு என்னன்னா, தொடர்ந்து நம்முடைய பகுதியில் பட்டா நிலமற்றவர்களுக்கு இங்கே புறம்போக்கு இருந்ததுன்னா நீர்நிலை பகுதி, ஏரி குளம் குட்டை மேய்ச்சல் நிலம் சுடுகாடு பகுதி இதெல்லாம் பட்டா வாங்கவே முடியாது. 1,000 முறை மனு கொடுத்தாலும் பட்டா வராது. அது மனுஷன் வச்சுங்க தாய்மார்கள், நான் 100 வருஷம் குடியிருக்கிறேன், 50 வருஷம் குடியிருக்கலாம், ஆனால் அது பிஏ இப்போ கூட உச்சநீதிமன்றம் மாநில நீதிமன்றம் அது உடனே அப்புறப்படுத்த சொல்கிறாங்க. அப்படி அப்புறப்படுத்த சொன்னால் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வேலை போயிடும் அவங்களுக்கு. ஆகவே அதில் நீங்கள் வந்து வாங்க, அதில் இருக்கிறவங்களுக்கு வேற எங்கேயா இருந்தால் இடம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் 100 இடத்துல 100 பட்டாவுக்கும் உடனே ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இந்த நகராட்சி பகுதியில், இதனுடைய ரங்கவெளி பேரூராட்சி பகுதியில் அந்த பட்டாவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கான இங்கே தையல் மிஷின் நிறைய நம்ம நாட்டில், நம்ம எடப்பாடி பொறுத்தவரை நங்கவெளி இந்த பகுதி எல்லாமே
இந்த தையல் மிஷின் நிறைய கேட்கிறாங்க பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வறுமை கோட்டு கீழே வாங்குற பெண்கள், ஒரு மிஷின் கொடுத்தா நான் மாசம் 5 ரூபா சம்பாதிப்பேன், டெய்லி 5 ரூபா சம்பாதிப்பேன், 3 ரூபா சம்பாதிப்பேன் சொல்றாங்க. இப்ப நம்ம தலைவர் கலைஞருடைய இந்த பிறந்தநாளை முன்னிட்டு என்னுடைய சொந்த பணத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு இந்த முறை தையல் மிஷின், ஒரு மிஷினுடைய வேலை 10,000 ரூபா. இப்ப நம்ம அமைச்சர் அவங்களுக்கு சேலத்துக்கு தேதி கொடுத்துக்கிறாரு, கொடுத்து அந்த நீர் கொடுக்க போறோம். இந்த பேராட்சியில உண்மையான சில என்ன பண்ணாங்கன்னா மிஷினுக்கு சும்மா தானே வருதுன்னு வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது, தைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது, அது மாதிரி பண்ண வேண்டாம். உண்மையாலுமே ஏழை மக்களை தான் இப்போ கொடுங்க, அதை நான் வாங்கிட்டு ஒரே வாரத்தில் அந்த மிஷினை அவங்க கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்முடைய பேரூராட்சியாளர், ஒன்றிய செயலாளர் மற்றும் கழக முன்னோடிகள்லாம் இந்த நங்கவேலி பகுதியில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இந்த பஸ் ஸ்டாண்டில் வெயில் காலம் மழை காலம் வந்துட்டால் ஒதுங்கிறதுக்கு பஸ் பயணிகள் ஒதுங்குவதற்கு இடம் இல்லை, எங்களுக்கு ஒரு பெரிய நிழல் கூட பெரிய ஷெட்டு போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவர்கள் சொல்லியதன் பேரில் இப்போ அது ஆய்வு செய்யப்பட்டு அது 1 கோடி ரூபா வரை அந்த பகுதிக்கு அடுத்த வாரமே ஒன்றிய செயலாளர் பேருந்து செயலாளர் அழைத்து எல்லாரும் அழைத்து வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மிகப்பெரிய செட்டு, பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு நிரந்தரமாக எந்த மழை வெயில் காலம் வந்தாலும் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட்டங்கட்டம் எதுக்குள்ள உள்ளே போட்டுக்கலாம். அப்படி ஒரு நிலை கூட தான் அடுத்த வாரம் பூஜை போகிறோம். அது இந்த பேரூராட்சிக்கு நங்கவள்ளி பேரூராட்சிக்கு அது ஒரு சிறப்பு திட்டமாக செயல்படுகிறது. ஆக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது, மக்கள் பயன்பாட்டு வந்து கொண்டிருக்கிறது, எல்லா பணிகளும் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அந்த திட்டங்கள் என்ன நிலையில் இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு பகுதிக்கும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள தாய்மார்கள் நங்கவேலி வாழ்கின்ற மக்கள்லாம் ஒரு கணக்கு சிந்திச்சு பார்க்கணும். இங்கே நம்ம தளபதி தான் சிஎம் ஆவார், எல்லா கருத்து கணிப்பு ரிப்போர்ட்லாம் முன்னாடி நமக்கு தெரியும். அப்படி இருந்து கூட 10 தொகுதி நம்ம சேலத்தை தோத்துட்டோம். தோல்வி அடைந்தாலும் கூட ஒரு முதல்வராக பதவியேற்ற பிறகு ஒரு சில பல மாவட்டங்களில் 10 தொகுதி 8 தொகுதி தான் அப்படியே திமுக வெற்றி பெற்றது, அங்கே கூட அவர் போல முதல் முறையாக கால் வைத்த சிஎம்மாக முதலமைச்சராக பதவியேற்று அந்த தலைநகரத்திலிருந்து முதலாவது கால் வைத்த முதலிடம் சேலம் மாவட்டம், ஒரே ஒரு தொகுதி கொடுத்தோம். இங்கே 1 முறை கால் வைக்கல, 7 முறை வந்துக்கிறார் சேலத்துக்கு, இது ஓராண்டில 7 முறை சேலத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 திட்டங்களை அறிவிப்பு செய்து சேலம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அடிப்படை தேவைகளுக்காக 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி செய்யப்பட்டு அந்த பணிகளும் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ சொன்னாங்க இந்த தண்ணி பிரச்சனை, சொன்னாங்க தளபதி நீரேற்று பாசன திட்டத்தில் ரொம்ப கவனமாக்குறார், ஏரியில 100 ஏரிகளுக்கு 79 ஏரிகளுக்கு மார்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கோணூர் இருக்கிற அந்த 3 ஏரி பேர் லிஸ்ட்டை சேர்த்துட்டாங்க, 3 ஏரி கோணூர் இருக்கிற 3 ஏரி அது உட்பட விடுபட்ட ஏரிகள் 100 ஏரிகளுக்கு பட்டு பணமர்த்தப்பட்டு ஏரி வரை தண்ணீரை கொண்டு நம்ம பகுதியினுடைய மக்களுடைய குடிநீர் பிரச்சனைக்கும் விவசாயத்திற்கும் செயல்பாட்டு கொண்டு வர சூழலை இன்னைக்கு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார். இதுவரை நம்ம டேம் மேட்டூர் டேம் கட்டின வரலாற்றில் 120 அடி கொள்ளளவு கூட அந்த மேட்டூர் டேம் தண்ணியாக 120 தண்ணி இருந்தாலும் கூட மே மாதம் திறந்ததாக வரலாறே கிடையாது. 1925 தொடங்கி 1934 மேட்டூர் டேம் கட்டி முடிக்கப்பட்டது, 9வது ஆண்டு காலத்து கட்டி முடிக்கப்பட்டது. அந்த டேம் வரலாற்றில் இதுவரை ஜூன் மாதம் 12வது தேதி ஜூன் 24 அப்படிதான் திறந்துருக்கிறாங்க, முதல் முறையாக சிறு குறு விவசாயிகளுக்காக தண்ணீரை திறக்கப்பட்டு இன்னைக்கு டெல்டா பாசன பகுதியில் இந்த பகுதியில் நம்ம சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பகுதியெல்லாம் இந்த விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற சூழலையும் நிர்வாகிகள் மூலமாக என்றைக்கும் நான் விவசாயிகள் காவலர் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஆகவே இந்த நங்கவேலியில் வாழ்கின்ற மக்களுக்கு இது மட்டுமல்ல, நான் இன்னொன்றையும் நான் சொல்லக்கூட ஆசைப்படுகிறேன், இங்கே வந்து தாய்மார்கள் கவனமாக கேட்டுக்கணும். இப்போ நம்முடைய கிராமத்தில் பொதுவாக நம்ம நகரப்பகுதியில் வாழ்கிற பெண்கள் எல்லா குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அப்படி தான், நீங்கள் மட்டும் இல்லை, பெண்கள்னு சொன்னால் கணவன் மனைவி காடுகிறது தான் ஆடு மாடு கோழி இதோட தான் உங்களோட உறவு. நீங்கள் காலையில் எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ எங்கள் எல்லாத்தையும் குடும்பத்தில் கணவன் பிள்ளைகள் சாப்பிட வச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் கிராமத்தில் போகும்போது இதனால் நீங்கள் இப்போ காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாடு 1 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு சாப்பிட்றத மாலை 4 மணிக்கு சாப்பிட்றது, சில நேரம் சாப்பிடாமல் அப்படியே தண்ணி குடிச்சு படுத்துறாங்க. இதான் கிராமத்தில் அதிகமாக பெண்கள் பெண்கள் மிகப்பெரிய தவறு. இப்போ இதனால் என்னதுன்னா நம்முடைய சக்தியுடைய குறைபாடு மூலமாக நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் இப்போ அதிகமாக உருவாகிட்டு இருக்குது. கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதய ஆப்ரேஷன் பண்ணுறது, கிட்னி பிரச்சனை, இது போன்ற பிரச்சனை உருவாகுது. இது வந்துச்சுனா கூட செக் பண்ணிக்கிறத கூட ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம உடம்பை காட்டி மருத்துவ உதவி பெறுவதற்கு கூட யாரும் கூட்டு போகிறது கிடையாது. இதுதான் தாய் உள்ளத்தோடு தமிழ்நாடு அரசு
வருமுன் காப்போம் திட்டத்தின் மூலமா கிராமத்துல மருத்துவ உதவி இல்லம் தேடி மருத்துவ உதவி இன்னைக்கு கிராம மருத்துவ உதவி செய்து முழு செக்அப் செய்யக்கூடியவருக்கு இதே நங்கவழி நாங்கள் வந்துட்டு போனோம். ஆயிரக்கணக்கான பெண்கள் மருத்துவ பதிவு செய்தா அதுல நான் சொன்னக்கூடிய நோய்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு ஆரம்ப நிலையில அந்த நோய்களை குணப்படுத்த முடியும். ஆக ஆரம்ப நிலையில குணப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு மருத்துவ உதவியில் சாதனையா இருக்கிறார். நான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறேன். 3 கோடியே இந்த 3 ஆண்டுகள்ல கேன்சர் பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கேன்சர் நோய் இதய அறுவை சிகிச்சைக்கு, கிட்னி ஆபரேஷனுக்கு 3 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம் ரூபாய் வரை மருந்து மாத்திரை வாங்குவதற்கு கூட 50,000, 1 லட்சம் ரூபாய் வரை வருஷம் முழுவதும். இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் எடுத்து கொடுக்கப்பட்ட மனுக்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு அந்த பணத்தை முழு தொகையும் 3 கோடி 26 லட்சம் ரூபாய் இதுவரை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நம்ம அங்கவெளியில உறவினர் சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் இந்த மருத்துவ உதவி எந்த நேரம் 24 தொடர்பு கொண்டு மருத்துவ உதவி என்று சொன்னால் தனியாக நான் டெல்லியில எனக்கு உதவியாளர் ஒரு அங்கே வைத்திருக்கிறேன். இந்த மனுக்களை கொடுத்தால் 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் கோயம்புத்தூர்ல சென்னையில எங்க வேணாலும் மருத்துவமனை சிகிச்சை பெறலாம். முழு உடல் ஆரோக்கியம் இருப்பதற்கு இதில் தனி கவனம் செலுத்திக் கொடுக்கிறேன். அதையும் அங்கவெளி பகுதியில் வாழ்கிற நம்ம தாய்மார்கள் முழுமையாக நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த உதவியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய நங்கவள்ளி இந்த பேரூராட்சியில் உங்களுக்கான அடிப்படை தேவைகள் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் நம்முடைய பேரூர் செயலாளர் ஒன்றிச்சேர்வர்கள்லாம் கவுன்சிலர்கள் இவர்கள்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் பேசுங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சர் நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக அண்ணன் நேர் இருக்கிறார். இவங்க தீர்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்கும், எஸ்டிமேட் போடுங்க. நான் சொல்ல சிம்பிளான விஷயம், இந்த பேரூராட்சியில் இந்தந்த பணிகள் இதில் நடக்கும், இதுக்கு எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ நிதியை வேண்டும் என்று சொல்லுங்கள். நானும் அவங்களோட சென்று அவரிடத்துல நிதியை அதிக நாளாக கிடையாது, ஒரே வார்த்தை நிதி நான் வாங்கி தரேன். ஒரு சிறந்த அமைச்சர் எதை சொன்னாலும் உடனே செஞ்சு சொல்றாரு. பல இடங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் நிதியை. சேலம் மாவட்டத்தில் பல ஊராட்சிகளை கொடுக்குறார், பேராட்சியை கொடுக்குறார். ஆகவே நம்ம போய் கேட்டால் தான் கிடைக்கும். எஸ்டிமேட் சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை சொல்லி தீர்க்க முடியாத விஷயத்துல முதல் கட்டமாக இந்த பேரூராட்சி 2 கோடியே 3 கோடி என்ன நிதியை வேணுமோ அதை கொடுங்கள். அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் உடனடியாக நாங்கள் நிதியை பெற்று தருகிறோம். இந்த மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு எல்லாம் செய்து கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ரேஷன் கார்டு கிடைக்காதான் கொடுங்க, ஒரே வாரம் தான் கொடுத்தீங்கன்னா 1 வீக் ரேஷன் கார்டு. இதுவரை 17,000 ரேஷனை வாங்கி கொடுத்துக்கிறேன் இந்த 3 ஆண்டுகளில். ஆக எவ்வளோ ரேஷன் கார்டும் உடனே கூட ரேஷன் கார்டு இதுக்கெல்லாம் கைவிட்டு 5,000, 10,000 போல கடந்த ஆட்சினா அதிமுக ஆட்சினா உங்க ரேஷன் கார்டு 5,000 கைவிட்டு பெற்றுக்கொண்டு தான் ரேஷன் கார்டை கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்தையும் சொல்றாங்க எனக்கு கிராமத்துல. நாங்க எங்க கட்சிக்காரர்களும் யாரும் திமுக காரம் எந்த காலத்தையும் அது போன்ற தகவல் எப்பயுமே செய்யறது கிடையாது, செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு 17,000 கார்டு வாங்கி கொடுத்துக்கிறோம். 17,000 கார்டுல ஒரு சிங்கிள் பீஸ் வந்து ஆபீஸ் கொடுத்தா உடனே 7 நாள்ல கார்டு. இதுதான் தளபதியோட ஆட்சி. ரேஷன் கார்டு கேட்கற அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம். என்னுடைய தொகுதியில் மட்டும் தான் சொல்றேன், இப்ப சேலம் மாவட்டம் உள்ள அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50,000-60,000 ரேஷன் கார்டு ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஆகவே அந்த ரேஷன் கார்டு விஷயமா சரி, முதியோர் உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை, தெருவிளக்கு, லைட் விஷயம், ரோடு, இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உடங்கள் உங்கள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய கழகத்துடைய தோழர் அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்கள் மனுக்களை நான் நேரடியாக வந்து பெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம். 5 பயனாளிகளுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கருமலை தம்பன பெயர் ஆண்டி நங்கவள்ளி. சரவணகுமார், சரவணகுமார் வாங்க.
மனு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. மனு கொடுத்த வரையில கொஞ்சம் வழிவிடுங்க. முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதோடு சேலம் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நங்கவள்ளி ஒன்றியம் முழுவதும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகியோடு சென்று கிராம கிராமமாக மக்களுடைய முகாம் நடத்தி சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் நேரில் அழைத்துச் சென்று மனுக்களை பெற்று அந்த ஸ்பாட்லேயே முடிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் அது உடனடியாக முடித்துவிட்டு அவருக்கு பல உத்தரவுகளை உடனே வழங்கிக் கொடுத்தோம். அதே போல கிராமத்திலே வாழ்கின்ற மக்களிடத்தில் இதுவரை கடந்த ஆட்சி செய்யாத விஷயங்களை கூட இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தளபதி வாழ்த்துக்கோடு தளபதி தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி வாழ்த்துக்கோடு மனுக்களை பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதுவரை நான் கிட்டத்தட்ட 90,000 மனுக்களை பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ உதவிகள் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ உதவிகளை உடனடியாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி முழு மருத்துவ உதவி கிடைத்து அவளை உயிர்காக்கின்ற வகையில் இந்த செயல்பாடு கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் அதன் தளபதி அடிக்கடி சொல்வார், கிராமம் முழுவதும் மக்களிடத்து செல்லுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை பேசி கேளுங்கள், காது கொடுத்து கேட்டு மக்களுக்கு தீர்க்க வேண்டும் சொல்கிறார். அந்த அடிப்படையில் இந்த கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தளபதியுடைய அன்பு தம்பிகள் அத்தனை பேரும் இந்த கிராமங்களில் சென்று 1 ரூபா கையூட்டு பெறாமல் மக்களிடத்திலே மனுக்கள்னா சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு கொண்டு சொன்னோம்னா இதுவரை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இடத்துல கொடுக்கப்பட்ட மனுக்கள் எங்கள் கழகத்து தோழர்களுக்கு கொடுக்கப்பட்ட மனுக்கள்னு சொல்லி இருக்கிற ரேஷன் கார்டு மட்டும் 17,000 ரேஷன் கார்டை 3 மாத காலத்துக்கு 90 நாளை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல எங்களுடைய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்தால் 7 நாளுக்குள்ளாக உடனடியாக ரேஷன் கார்டு கொடுக்கும். அது மட்டுமல்ல கணவனால் கைவிடப்பட்டு கணவனை இழந்த பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக தையல் மிஷின் கேட்டு நிறைய பேர் விண்ணப்பம் செய்தார். அதெல்லாம் என்னுடைய சொந்த படத்தில் கூட 200 பேர்த்து தையல் மிஷின் 10,000 ஒரு மிஷின் விதம் சொந்த அதுக்கும் விதம் சமூக நலத்துறை மூலமாகவும் அந்த மனுக்களை பெற்று அதையும் உதவி செஞ்சுக்கிறோம். இப்படி கடைக்கோடியில் வாழுகின்ற ஒரு சாதாரண நிலை வாழுகின்ற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டுகிறது. அண்ணன் தளபதி வழியில் நாடாளுமன்ற உட்கண்ட முறையில் கிராம கிராமமாக சென்று மக்களுடைய மனுக்களை பெற்று தீர்த்தோம். போன 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 முன்னால போன போகும்.